இந்த அரங்கில் நிறைந்திருக்கிற நீங்கள் சங்க இலக்கியத்தில் பயிற்சி மிக்கவர்கள் எல்லோரும் என்று நான் சொல்லிவிட மாட்டேன். அதுதான் இந்த விழாவின் மையம். சங்க இலக்கியத்தின் ஒலி கேளாதவர்கள், சங்க இலக்கியத்தின் மொழி அறியாதவர்கள், சங்க இலக்கியத்தின் சொற்றொடர் கட்டமைப்பு அதன் உள்ளடக்கம் பற்றி அறிமுகம் இல்லாத தமிழர்கள் அதை அறிந்து கொண்டால்தான் முழு தமிழர்கள் ஆகிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாம் செம்மையாக எடுத்திருக்கிறோம். இந்த விழாவின் சொற்பொழிவை கேட்டீர்கள். ஞான சுந்தரம் என்ற ஒரு ஞான தமிழன் இங்கு சொற்பொழிவாற்றிய போது நான் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். முறைப்படி தமிழ் கற்றவர்கள், தமிழ் என்னும் கடலுக்குள் தரை வரைக்கும் போனவர்கள் தமிழ் பேசினால் அது என்னென்ன கிளர்ச்சிகளை உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிறது, என்னென்ன மாற்றங்களை உடலிலும் உள்ளத்திலும் ஊட்டுவிக்கிறது என்பதை இந்த மன்றத்தில் அவர் பேசுகிற போது நான் திளைத்து திளைத்து கேட்டுக்கொண்டிருந்தேன். இவரல்லவோ இன்று ஒரு மணி நேரம் தமிழ் பேசத்தக்கவர் என்று அவரையே நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். பேராசிரியர் பெருவகர் அவர்களே, உங்களுக்கு நன்றி. கபிலரை நான் பேசுவதற்கு நீங்கள் முன்னுரை எடுத்து கொடுத்து விட்டீர்கள், உங்களுக்கு என் நன்றி. ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுவிட்டு இந்த சபையை கிரங்கடித்து விட்டு போய்விட்டீர்கள். எது வெல்லும், புலியா யானையா, போர் செய்தால் எது வெல்லும் என்ற கேள்வி கேட்டு எல்லோருக்குமே ஐயம் வந்து விட்டது. புலியா யானையா? இந்த மன்றத்தில் ஒரு புலியும் யானையும் இருந்தாலும் அந்த புலிக்கும் யானைக்கும் கூட சந்தேகம் வந்திருக்கும், யார் வெல்வார்கள் என்று. இந்த குழப்பத்திற்கு நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லி விடை சொல்லிவிட்டு போய்விட்டீர்கள். ஆனால் உங்கள் வழக்குக்கு தீர்ப்பு கபிலர் சொல்ல முடியாது, இந்த எளிய அறிவு கொண்ட வைரமுத்து சொல்ல முடியாது, புலமை மிக்க இந்த சபை சொல்ல முடியாது. உங்கள் கேள்விக்கான தீர்ப்பை யார் சொல்ல முடியும் தெரியுமா? திருவள்ளுவன் என்ற ஞான தலைவன் மட்டும்தான் இதற்கு விடை சொல்ல முடியும். அவன் சொன்னான், பருத்த உடம்பு கொண்டதுதான் யானை, கூர்மையான கொம்புகள் கொண்டதுதான் யானை, ஆனால் புலி வந்து தாக்கினால் யானை அஞ்சி ஓடும் என்று திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குறின், புலி வந்து அடித்தால் யானை அஞ்சப்படும், வெருண்டு போகும், மருண்டு போகும், ஓடும் என்று சொல்லியிருக்கிறான். நிகழ்காலத்தில் புலி தோற்றது என்று சொன்னால் அது உண்மையாக தோற்கவில்லை, யானையின் வஞ்சகத்தால் தான் புலி தோற்றிருக்க முடியுமே தவிர புலி தோற்கக்கூடியது அல்ல. வஞ்சகமும் சூதும் சூழ்ச்சியும் கொண்டுதான் புலி தோற்கடிக்கப்பட்டிருக்க முடியும் தவிர இயல்பில் தோற்கக்கூடியது அல்ல புலி. எதிர்காலத்தில் வெல்லும் என்று இங்கு ஒரு தமிழ் குரல் கேட்டதே, அது எதிர்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் யானையும் புலியும் சண்டையிட்டால் புலிதான் வெல்லும் என்பது மரபு ரீதியான ஒரு பார்வை என்றுதான் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் தமிழ் சொல்ல சொல்ல எப்படியெல்லாம் உடம்பு சிலிர்த்தது தெரியுமா? தோழர்களே, சங்க இலக்கியத்தில் கபிலர் சொன்ன ஒரு பொருள் என்ன தெரியுமா? கபிலரையும் இயற்கையையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. இப்போது கபிலரை நான் ஏன் கொண்டாடுகிறேன் என்றால், அவரை ஆழ்ந்து கற்று அவர் கையை பிடித்து கொண்டே பரம்பு மலையையும் காடுகளையும் இயற்கை வனங்களையும் சுரைகளையும் அருவிகளையும் நதிகளையும் பற்றி படர்ந்து சுற்றி திரிந்த பிறகு எனக்கொண்டு தோன்றியது, இயற்கையை விட்டு இந்த உலகம் எவ்வளவு தள்ளி வந்து விட்டது. இயற்கை வேறு, வாழ்வு வேறு என்ற பொருள் சங்க இலக்கியத்தில் இல்லை. இயற்கையே வாழ்வு, வாழ்வே இயற்கை. இயற்கை என்ற பெரும்பொருளை மனித வாழ்க்கை என்ற அரும்பொருளோடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இணைத்தவர் கபிலர் என்று கருத வேண்டியிருக்கிறது. இயற்கை என்பது துணைப்பொருள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் முதற் பொருள் என்று தொல்காப்பியம் சுட்டியது. தொல்காப்பியம் சுட்டி காட்டிய முதற் பொருளை இலக்கியம் செய்தவர் கபிலர். கபிலன் என்ற ஒரு தலைமகன் மட்டும்
தமிழில் தோன்றாமல் இருந்திருந்தால் இந்த இயற்கையும் செல்வங்களும் மனித வாழ்வில் எப்படி பின்னி பிணைந்திருந்தன என்ற ஒரு செய்தியே பிற்கால தமிழர்கள் அறியாது போயிருப்பார்கள். புலி, யானை, மான், கரடி இவைகள் மட்டுமல்ல, மரங்கள், தாவர கூட்டங்கள், செடிகொடிகள், பறவைகள், பூச்சி இனங்கள் இவைகளெல்லாம் மனித வாழ்வோடு இரண்டர கலந்தவை. ஏனென்றால் மனிதன்தான் இந்த பூமிக்கு கடைசியாக வந்த அறிவு பிராணி. மனிதன் இப்போது தோன்றியவன். நான் அறிந்த வரைக்கும் எனக்கு படித்த தகவல் என் என்சைக்ளோபீடியா சரியாக சொல்லியிருந்தால் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றி வெறும் 35 லட்சம் வருஷம் தான். வெறும் 35 லட்சம் வருஷம். 450 கோடி வயது கொண்ட இந்த பூமியில் வெறும் 35 லட்சம் வருஷத்திற்கு முன்பு தோன்றியவன் இந்த மனிதன். பூச்சிகளை விட, மீன்களை விட, பறவைகளை விட, எல்லாவற்றையும் விட இவன் மனம் என்ற ஒன்றை பெற்றிருந்த ஒரே காரணத்தால் தனக்கு முன்னால் இந்த பூமிக்கு சொந்தமாக இருந்த பறவைகளையும் விலங்குகளையும் அழித்து விட்டான், அதை வென்று விட்டான் சூழ்ச்சியால் என்று பொருள். எனவே இந்த பூமி விலங்குகளுக்கு சொந்தம், பறவைகளுக்கு சொந்தம், மான்களுக்கு சொந்தம், மீன்களுக்கு சொந்தம், பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் இந்த பூமி சொந்தம். கடைசியாக வந்த மனிதனுக்கு முன்னுரிமை என்பது இல்லை, பின்னுரிமை பெற்றவன் தான் மனிதன். பின்னுரிமை பெற்றவன் முன்னுரிமை பெற்ற ஜீவராசிகளை தாண்டி வந்து விட்டான் என்பதுதான் உண்மை. இன்று உலகம் முழுக்க உச்சரிக்கப்படுகிறது சுற்றுச்சூழல் என்ற கருதுகோள். ஒரு நாட்டின் மொத்த பரப்பில் 33 விழுக்காடு காடு வேண்டும் என்கிறது ஐநா, கதறுகிறது 33 விழுக்காடு காடு வேண்டும். ஆனால் ஒரு செய்தியை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த 100 ஆண்டுகள் இருக்குல்ல மனித வரலாற்றில், கடந்து வந்த 100 ஆண்டுகள், இந்த 100 ஆண்டுகளை போல மனித குலம் எந்த 100 ஆண்டையும் சந்தித்ததில்லை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க 100 ஆண்டு இருக்க, மனித குலம் வாழ்ந்ததிலேயே உச்சமான 100 ஆண்டில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகும் கூட இந்த 100 ஆண்டுகளில் நடந்த மாற்றம் என்ன தெரியுமா தோழர்களே? 160 கோடியாக இருந்த மக்கள் தொகை இந்த 100 ஆண்டுகளில் தான் 650 கோடியாக உயர்ந்திருக்கிறது. வெறும் 160 கோடியாக இருந்த மக்கள் தொகை 650 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான். ஒரு போர் இல்லை, கொள்ளை நோய் இல்லை, இயற்கையின் பேரிடர்களை தாண்டுவதற்கு மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறான் உண்மைதான். ஆனால் ஒரு எதிர்விளைவும் நிகழ்ந்திருக்கிறது. உலகத்தின் மொத்த சதுப்பு நில காடுகளில் பாதியை இந்த மனித குலம் இழந்திருக்கிறது. மக்கள் தொகை கூடுகிற போது சதுப்பு நில காடுகள் கூடியிருக்க வேண்டும் அல்லவா? மக்கள் தொகை கூடியிருக்கிறது, சதுப்பு நில காடுகள் குறைந்திருக்கின்றன. இதுதான் இன்றைக்கு புவி வெப்பமாதலுக்கு காரணம், ஓசோன் கூரையில் ஓட்டைக்கு காரணம், கஜா புயலுக்கு காரணம், எல்லா புயலுக்கும், இயற்கை பேரழிவுகளுக்கும், சுனாமிகளுக்கும் காரணம், இயற்கை தன் மதிமறந்து நடப்பதற்கு காரணம், வாழ்வு புரட்டி கிடப்பதற்கு காரணம், எல்லாவற்றுக்கும் காரணம் புவி வெப்பமாதல் என்பது என்ற இயற்கை காரணமும் உலகமயமாதல் என்ற செயற்கை காரணமும் தான். இதையெல்லாம் இன்றைக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தமிழ் கவிஞன் எல்லாவற்றையும் சிந்தித்திருக்கிறார். மலை வளம் குறைந்தால் மழை வளம் குன்றும், மழை வளம் குறைந்தால் விளை வளம் குன்றும், விளை வளம் குறைந்தால் மனித வளம் குன்றும், மனித வளம் குன்றினால் மொத்த பூமியின் வளம் குன்றி போகும் என்பதற்குத்தான் விலங்குகளையும் பறவைகளையும் தாவர கூட்டங்களையும் மனித வாழ்வோடு கூட்டுவிக்கும் ஊடு சரணாக கவிஞர் இலக்கியம் திகழ்ந்தது. அவன் மனிதர்களை விலங்குகளோடு சேர்த்தான், தாவர கூட்டத்தோடு சேர்த்தான், அன்றாட நிகழ்வுகளோடு சேர்த்தான். கவிஞர் பாட்டுக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன் தோழர்களே. சங்க இலக்கியத்தை படித்த பிறகுதான் மொழி எனக்கு வசப்பட்டது என்பதை நான் 1000 கோயில்களில் நான் சத்தியம் செய்து சொல்லுவேன். ஆன்மீகவாதிகளுக்காக
சங்க இலக்கியம் என்பது எது தெரியுமா? ஊழைச்சதையற்ற இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சங்க இலக்கியம். தேவையற்ற சொல்லற்ற இலக்கியம் சங்க இலக்கியம். அதில் எது பெய்யப்பட்டிருக்கிறதோ அதில் ஒரு சொல்லை நகர்த்தவும் முடியாது, ஒரு சொல்லை பெய்யவும் முடியாது. ஒரு சொல்லை பெய்வதும் அரிது, ஒரு சொல்லை அகற்றுவதும் அரிது. அதான் மள்ளர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய துணங்கையானும் யாண்டும் காணேன் மாந்தக்கோரை யானுபோர் ஆடுகள மகளே எங்கை தோடீர் இலங்குவழை நிகழ்த்த பீடுகளு குறிசுபோர் ஆடுகள மகனே என்று ஒரு பாடினாள் என்றால் ஒரு சொல்லை பெயர்க்க முடியாது. நான் இருவர் படத்தில் நறுமுகையே பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த நறுமுகையே என்கிற அந்த தொடர் இளங்கோவடிகள் கொடுத்தது எனக்கு. அற்றை திங்கள் அந்நிலவில் என்ற தொடர் கபிலர் பெருமான் கொடுத்தது. நான் வாங்கிய பணத்தில் பாதி ராயல்டி கபிலருக்கு சேர வேண்டும். ராயல்டி பிரச்சனையா இருக்கிற நேரத்தில் சொல்றேன், என்னுடைய ராயல்டி கபிலருக்கு போய் சேர வேண்டும். அற்றை திங்கள் அந்நிலவில் வெந்தறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமேங்கிற பாட்டு இருக்குல்ல, அதுதான் அந்த ஒரு பாட்டு. அந்த அற்றை திங்கள் அந்நிலவில் பாட்டை, அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றித்தரள நீர்வடிய கொற்ற பொய்கை ஆடியவள் நீயா என்ற தொடர் கபிலர் கொடுத்தது. எங்கள் கற்பனை வற்றிவிட்டது என்று பொருள் அல்ல, நாங்கள் அதை எடுத்தாண்டோம் என்று பொருள் அல்ல, அல்லது கொள்ளையடித்தோம் என்று பொருள் அல்ல. கபிலர் என்ற மகாகவியை இணையதளத்தோடு இணைக்க வேண்டும் என்ற சூழ்ச்சி தான் அது. அதான் அந்த சூழ்ச்சி. ஏனென்றால் இந்த கபிலர் என்ற பெருமகனை டிஜிட்டல் யுகத்துக்கு நான் கொண்டு போக வேண்டும். அவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு சொல்லுங்க, தமிழ் ஏன் தெரியுமா உயர்ந்து தெரியுமா? ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புழங்கிய ஒரு சொல் டிஜிட்டல் யுகத்திலும் புழங்குகிறது என்று சொன்னால் தமிழ் என்ற ஒரு மொழியில் மட்டும்தான் அது சாத்தியம். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புழங்கப்பட்ட ஒரு தமிழ் நிகழ்காலத்தோடு புழங்குகிறது. இன்றைய தமிழனுக்கு புரியும், இன்றைய தமிழனுக்கு அந்த சொல்லாடல் விளங்கும். அந்த சொல் இன்னும் உயிரோடு சொல்ல போனால் உயிர்ப்போடு, உயிரோடு இருப்பது வேறு உயிர்ப்போடு இருப்பது வேறு. கோமாவில் இருப்பவரெல்லாம் உயிரோடு தான் இருக்கிறான், உயிர்ப்போடு இல்லை. ஆனால் தமிழ் உயிரோடும் இருக்கிறது உயிர்ப்போடும் இருக்கிறது. அதற்குத்தான் இந்த இந்த கபிலரை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறோம். சங்க இலக்கியம் கெட்டிப்பட்ட ஒரு சொற்கள் மாதிரி தெரியும், ஒரு கல் மாதிரி தெரியும், புரியாது. ஆனால் ஒரு பாறையின் இடுக்கில் தேன்கூடு கட்டி இருப்பது போல கெட்டிப்பட்டு கிடக்கிற சொற்களில் தான் தமிழின் சுவையும் தமிழின் இனிமையும் தமிழின் லயமும் கொட்டி கிடக்கின்றன என்பதை அறிந்தவர்கள் அறிவார்கள். இளைஞர்களே, ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதையர் வாழ்ந்த வாழ்வின் முகவரி தேடி நகருங்கள், நல்லன கொள்ளுங்கள், அல்லன தள்ளுங்கள். பாரியின் மரணத்திற்கு பிறகும் பாரி மகளிரை ஆதரித்தவர் கபிலர். அம்மையார் சொல்லிவிட்டு போனார்களே, முல்லை கொடிக்கு தேர் தந்தவனை விட கபிலன் பெரியவன், அவன் அகிரணைக்கு கொடுத்தான், இவன் உயர்ந்தனைக்கு தன்னையே கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு போனார்களே அம்மையார். இது பாருங்க, கபிலர் வாழ்வில் ஒரு உயர்ந்த அறம் இருக்கு. ஒரு மனிதனின் வாழ்வோடு கூட இருப்பவன் அல்ல மனிதன், ஒரு மனிதனின் தாழ்வோடும் கூட இருப்பவன் தான் மனிதன் என்ற உயர் அறம் கபிலர் வாழ்விலே தட்டுப்படுகிறது. ஆகவே தோழர்களே, கபிலர் என்ற பெருங்கவியின் ஒரு கட்டுரையை உங்கள் சம்மதத்தோடு இங்கே அரங்கேற்றவிருக்கிறேன். இது எண்ணி 25 நிமிடங்கள் இந்த கட்டுரை செல்லலாம். இந்த கட்டுரை உங்கள் மொழியில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சங்க இலக்கியத்தின் செறிந்த மொழியிலேயே இந்த கட்டுரையையும் நான் வடித்திருக்கிறேன். காரணம், எங்கள் இளைய தலைமுறைக்கு இந்த தமிழ் வாசிக்க கிடைக்க வேண்டும். அவர்களின் நாக்கில் இந்த தமிழ் ஒரு பயிற்சி மொழியாக இருக்க வேண்டும். பயிற்று மொழி வேறு, பயிற்சி மொழி வேறு. இதில் ஒரு பயிற்சி இருக்கு. இப்படியெல்லாம் தாண்டித்தான் தமிழ் வந்தது என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி சென்றால் மட்டும்தான் தமிழை நீங்கள் முழுமையாக தரிசிக்க முடியும் என்ற பேருண்மையை நம் இளைய தலைமுறை அறிய வேண்டும். இது நக்கீரனில் வரவிருக்கிறது.
நக்கீரனில் வருகிற போது நக்கீரன் இணையதளத்திலும் இந்த கட்டுரை வரும். இளைஞர்களுக்கு ஒரு வார்த்தை, இந்த கட்டுரை புரியவில்லை என்றோ கடுமொழியில் இருக்கிறது என்றோ நீங்கள் நகர்த்தி விட்டு போய்விடாதீர்கள். இந்த கட்டுரையை யாரும் மனசுக்குள் வாசிக்க வேண்டாம், வாய்விட்டு வாசியுங்கள், வாசித்து காட்டுங்கள். அப்படி காட்டுகிற போது மொழி உங்களுக்கும் வசப்பட்டு நம்முடைய புதிய தலைமுறைக்கும் வசப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் என்பது பேராசிரியர்களின் மொழி, புலவர்களின் மொழி, உரையாசிரியர்களின் மொழி, பண்டிதர்களின் மொழி, புலமை விடைப்பு உள்ளவர்களின் மொழி என்று மட்டுமே கிடந்தது. தவறு. இந்த மொழி என்பது நவீன தலைமுறைக்குமான மொழி என்பதை இந்த மண் உணர்ந்து கொள்ள வேண்டும். கபிலர், இயற்கையின் கவிஞன் என்று அறிவுலகம் கொண்டாடும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இங்கிலாந்தில் உலவி திரிந்த ஏரி மாவட்டம் முழுவதும் ஓர் ஒற்றை மேகமாய் நான் அலைந்து திரிந்த ஒரு புறர்காலையில், வேர்ட்ஸ்வர்த் உலவி திரிந்த லேக் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லுகிறார்கள் இங்கிலாந்தில், நான் அங்கு போய் ரெண்டு நாள் தங்கியிருந்தேன். இரவெல்லாம் குளிரில் உள்ள தங்கிட்டு பகல் முழுக்க என்னை விட்டு விடுங்கள், என்னோடு யாரும் வர வேண்டாம், நான் திசை தப்பி போனாலும் போகிறேன், எனக்கு கவலை இல்லை, வேர்ட்ஸ்வர்த் உலவி திரிந்த இடங்களில் என்னை உலவ விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு கம்பளி போர்வை போர்த்து கொண்டு அந்த ஏரியா முழுக்க அலைந்து திரிந்தேன். வேண்ட்ரிங் அஸ் அ கிளவுட் எழுதியிருந்தான் பாருங்க, அதுக்கு அங்கே இயற்கையின் கவிஞர் என்று அறிவுலகம் கொண்டாடும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இங்கிலாந்தில் உலவி திரிந்த ஏரி மாவட்டம் முழுவதும் ஓர் ஒற்றை மேகமாய் நான் அலைந்து திரிந்த ஒரு புலர்காலையில் அந்நிலப்பரப்பு இச்சைக்குரிய ஒரு பச்சைக்கோள் என்ற அழகியல் எழுச்சி மட்டுமே எனக்குள் மூண்டது. இது கவிஞர்களின் தொட்டில் என்றும் உதடு முணுமுணுத்து கொண்டது. ஆனால் தமிழ்நாட்டின் குறிஞ்சி பெருங்கவியர் கபிலர் பெருமான் உலவிய நிலவியல் எல்லைகளின் செறிவும் விரிவும், வாழ்வும் வனப்பும், இயற்கையும் இருப்பும், உவப்பும் உயிர்ப்பும் எண்ணி பார்த்தால் அந்நிலப்பரப்பு கவிஞர்களின் தொட்டில் என்று கருப்பை என்றே கருத தோன்றுகிறது. இவன் உலவி தெரிந்தது கருப்பை. இயற்கையை இழுத்து வந்து வாழ்வோடு இணைத்த படைப்பாளர் பலர், ஆனால் வாழ்வென்ற அரும்பொருளை இயற்கை என்ற பெரும்பொருளோடு ஐக்கியப்படுத்திய அரும்பெரு கவி என்றே குறிஞ்சி புலவர் கபிலரை கொண்டாடலாம். மனிதன் என்ற ஓர் உயிர் பொருள் தோன்றும் வரைக்கும் இந்த பூமிக்கு பெயர் இல்லை. பூமியில் தோன்றிய எதற்கும் சொல் இல்லை. கதிரும் நிலவும் விண்மீன்களும் பல கோடி ஆண்டுகள் கண்கள் இல்லாத வெளிகளில் காய்ந்து கழிந்தன. இதுதான் சூரியன் சொல்ல ஆள் இல்லை, இதுதான் வானம் என்று சொல்ல ஆள் இல்லை. தாவர சங்கமங்களும் பல்லுயிர் பெருக்கங்களும் அலைகடலும் மலைவெளியும் தீச்சுடரும் காற்றலையும் விண்வெளியும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பூச்சி இனங்களுக்கு மட்டுமே பொருளாய் கிடந்தன. அவ்வுயிர்களெல்லாம் இயற்கையை உண்டாடி தீர்த்தனவே அன்றி கொண்டாடி தீர்க்கவில்லை. மனிதன் பிறந்த பிறகுதான் இந்த பூமி ஓர் உணவு சந்தை என்ற கருத்து நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு தாவியது. கவிஞன் பிறந்த பிறகுதான் இந்த பூமியின் மீது ஒரு கலை நிழல் விழுந்தது. அவ்வண்ணம் இயற்கை சார்ந்த கலைக்கவிகள் வரிசையில் மொழி உலகங்கள் தற்சமக்கென்று ஒரு கவிஞனை முன்னிறுத்தும் போது தமிழின் மொழி உலகம் தங்கள் பங்காளன் என்று கபிலர் பெருமானை காட்டலாம். ஒவ்வொரு மொழி உலகமும் இயற்கையை பாடிய கவி இதோ என்று முன்னிறுத்தும் போது தமிழ் தங்க எம்முழும் உளன் ஒரு பொருளன் என்று காட்டுவதற்கு கபிலன் பெருமானை காட்டலாம். மனிதராகிய உயர்தனைக்கும் மனிதர் அல்லாத அகிரணைகளுக்கும் இயற்கை இட்டு கொடுத்த உயிர் ஒப்பந்தத்தின் மூலப்படியை முற்றிலும் உணர்ந்து கொண்ட முதற்றமிழ் கவி இவரே என்று முன்மொழிவதில் எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை. கபிலரின் பாடுபொருளுக்கிடையே ஊடு பொருளாக பயின்று வரும் புலி, யானை, கரடி, ஆமான், பன்றி, குதிரை, நாய் போன்ற விலங்கினங்களும் கடுவன், மந்தி, முசுக்கலை, கருங்குரங்கு போன்ற குரங்கினங்களும் வருடை, மறையா, கடமா, முழவுமா போன்ற மானினங்களும் அன்றில், இருதலை, எருவை, கடற்காக்கை, கிளி, குருகு,
கூகை, மயில், வானம்பாடி போன்ற பறவை இனங்களும் அசோகு, அவரை, இற்றி, உளிஞை, உன்னம், எருக்கு, ஐவனம், கோங்கு, சந்தனம், சுரபுன்னை, சேம்பு, ஞாழல், வெதிர், வேங்கை போன்ற மரவகைகளும் தெருள், தோன்றி, நரை, நெய்தல், நொச்சி, பித்திகம், மிளகு, முல்லை, வயலை போன்ற கொடி வகைகளும் இவ்வளவும் கபிலர் பாட்டுக்குள்ள இருக்கு. வேளாண்மை துறைக்கு எனது விண்ணப்பம் ஒன்று, இத்தனை வகை மரங்களையும் நீங்கள் கண்டறிந்து தமிழர்களுக்கு மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் என்பது எனது விண்ணப்பம். இந்த மரங்கள் குறைந்து விடக்கூடாது, இந்த மரங்கள் இன்னும் பல்க வேண்டும். 99 வகை பூக்களை கபிலர் பெருமான் பட்டியலிட்டிருக்கிறார். ஒரு மொழியின் பெருமை என்ன தெரியுமா? இப்ப உங்களுக்கு என்ன சிறப்பு? நீங்கள் எப்போது வளமுற்றவராக இருப்பீர்கள்? உங்கள் வங்கியில் அதிகமான பணம் இருந்தால் நீங்கள் வளமுற்றவர்கள் என்று பொருள். ஒரு நாட்டின் இருப்பில் அதிகமான தங்கம் இருந்தால் அது வளமான நாடு என்று பொருள். மலை வளம் நிறைய இருந்தால் மண்ணுக்கு பெருமை என்று பொருள். இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் எந்த மொழி அதிகமான சொல் உடையதோ அந்த மொழிதான் வளமான மொழி. அதிகமான சொற்களை ஒரு மொழி சேர்த்து சேர்த்து வைக்க வேண்டும். தமிழ் மொழி இதுவரைக்கும் இருக்கிற சொற்களை இழந்துவிடக் கூடாது என்பதில் எனக்கு ஒரு பெரிய வேட்கை உண்டு. புதிய சொற்கள் சேரலாம், அது வேற விஷயம், இருக்கிற சொற்களை இழந்துவிடக் கூடாது. ஒரு மொழி கடல் மாதிரி இருக்க வேண்டும், புதிய நதிகள் வந்து சேரலாம், இருக்கிற கடலின் உயரம் குறைந்து விடக்கூடாது. மொழியும் அப்படி இருக்க வேண்டும். இங்க பாருங்க, 99 வகை பூக்கள். நான் பூக்களை படிக்கிற போது குமரி வந்து விட்டார். குமரிக்கு பூ பிடிக்கும், பூவுக்கும் குமரியை பிடிக்கும். நான் பூவை வாசிக்கிற போது குமரி வந்தாரா அல்லது குமரி வந்த போது நான் பூ பறித்தேனா என்று எனக்கு தெரியவில்லை. குமரி அவர்களை, உங்களுக்கு 99 வகை பூக்களை கபிலரே பறித்து வைத்திருக்கிறார். கபிலனின் காதலி நீங்கள். இங்க பாருங்க, ஒன்சன் காந்தல், இது கொஞ்சம் நீளமான பட்டியல், இருந்தாலும் இந்த சொற்கள் எங்கள் தமிழர்களின் செவியில் புகுந்து இதயத்தில் கிடந்து மூளையில் பதிந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற காதல் உள்ளவன் நான். ஒன்சன் காந்தல், ஆம்பல், அனிச்சம், தங்கைய குவளை, குறிஞ்சி, வெற்றி, செங்குடு வேரி, தேமா, மணிச்சிகை, உரிதுநாறு, அவிழ்தொத்து, உந்தூள், கூவிளம், எரிபுற எருளம், கல் சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, வான்மூங்குடசம், எருவை, செருவிளை, மணிப்பூங்கருவிளை, பயினி, வாணி, பல்லினர் குறவம், பசும்பிடி, வகுளம், பல்லினர் காயா, திரியமர், ஆவிரை, வேரல், சூரல், குறி பூளை, குருநெருங்கண்ணி, குறுகிலை, மருதம், விரிபூங் கோங்கம், போங்கம், திலகம், தேங்கமிழ் பாதிரி, செருந்தி, அதிரல், பெருந்தன் சண்பகம், கரந்தை, குளவி, கடிகமிழ் களிமா, தில்லை, பாலை, கல்லிவர் முல்லை, குல்லை, பிடவம், சிறுமாரோடம், வாழை, வள்ளி, நீள்நறு நெய்தல், தாழை, தளவம், முள்தாள், தாமரை, ஞாழல், மௌவல், நருந்தன் கொகுடி, சேடல், செம்மல், சிறுசங்குரலி, கோடல், கைதை, கொங்குமுதல் நறுவழை, காஞ்சி, மணிக்குலை, கழுகமல் நெய்தல், பாங்கர், மராம், பல்பூன் தணக்கம், சங்கை, இலவம், தூங்கினர் கொன்றை, அடும்பு, அமராத்தி, நெடுங்குடி, அவரை, பகன்றை, பலாசம், பல்பூம்பிண்டி, வஞ்சி, பித்திகம், சிந்து, வாரம், தும்பை, துளாய், சுரப்பூன் தோன்றி, நந்தி, நரவம், நரும்புன் நாகம், பாரம், பீரம், பைங்குறுக்கத்தி, ஆரம், கால்வை, கடியிரும் புன்னை, நரந்தம், நாகம், நள்ளிருள் நாரி, மாயிரும், குருந்தும், வேங்கையும். கபிலர் பெருமார் என்ற ஒரு புலவர் மட்டும் இல்லாவிட்டால் புலவரை ஏன் போற்றுகிறோம்? நல்ல கவிஞனை ஏன் கொண்டாடுகிறோம்? மறந்து போன வாழ்வை பதிவு செய்து விட்டு போகிறவன் என்ற ஒரே காரணத்திற்காக, இழந்து போன சொற்களை ஈட்டிக் கொடுக்கிறான் என்பதற்காக. ஆகிய பூவினங்களுக்கும் பாட்டு பொருளாய் பயின்று வந்து வாழ்வின் வழிபாட்டு பொருள்களாகின்றன. செயற்கையில் கடவுளை கண்ட இனங்களுக்கிடையே இயற்கையில் கடவுளை கண்ட இனம் தமிழினம்.
இந்த அசையாத கொள்கையில் நிலை கொண்டுதான் பனை ஓலையில் எழுத்தாணியை அசைய விடுகிறார் கபிலர். பேராசிரியர் ஞானசுந்தரம் புலியும் யானையும் என்று ஒரு கதை சொன்னார். கபிலர் இன்னொரு கதை சொல்லுகிறார். இந்த கதையில் ஒரு புலியின் செயல்தான் என்னை ஈர்த்தது. என்ன சொல்றாரு? புலியோடு சண்டையிட்டு வென்று மலைவெளியில் தூங்கும் யானை தன் கனவிலும் அக்காட்சி கண்டு வெகுண்டு கண்விழித்து பூத்திருக்கும் வேங்கை மரத்தை புலியென கருதி அதனோடு மோதி பின்னர் மெய்தெளிந்து நாணமுற்று நிற்கும் மலைநாடனே. அதுதான் அழகு. பகல்ல ஜெயிச்சிருச்சு, வேங்கை மரத்தடியில் தூங்குது, கனவு வருகிறது, கனவிலும் அந்த யானை வருது, புலி வருது. அவள் கண் விழிச்சு பார்த்தா ஒரு வேங்கை மரம் இருக்கு. அந்த வேங்கை மரத்தை புலி என்று கருதி குத்துகிறது. குத்தி கண் விழித்து தெளிகிறது, கனவு தெளிகிறது. கனவு தெளிந்த பிறகு, ஐயோ இது கனவென்று தெரியாமல் நான் வேங்கை மரத்தை குத்தி விட்டேனே என்று புலி நாணுகிறது. புலி நாணப்பட்டால் எப்படி இருக்கும்? யானை நாணப்பட்டால் எப்படி இருக்கும்? யானையின் நாணம், ஒரு யானை நாணத்தால் சிவந்தது என்று எழுதினால் எப்படி இருக்கும்? ஒரு யானை நாணத்தால் சிவந்தது என்று எனக்கு கற்பனை வருகிறது. இப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கபிலன் எழுதிய கவிதை 1000 ஆண்டுகளுக்கு பின்பு பிறந்த வைரமுத்துவுக்கு யானை வெட்கப்பட்டு சிவந்தது என்று ஒரு சொல் கிடைக்க வைக்கிறது. இதுதான் தமிழின் தொடர்ச்சி, இதுதான் தமிழின் நீளம். இயற்கை, விலங்கு, மனிதன், மனம் என்ற 4 தத்துவங்களுக்கிடையே ஊடு சரணாக ஓடும் ஒரு தொடர்பு கண்ணியை கபிலரை போல் கண்டறிந்த கவி முன்னெவரும் இல்லை என்றே மொழியலாம். கபிலர் என்ற பெயரும் பிறப்பும் குறித்து சற்றே சாற்றுவோம். கபிலம் எனில் செந்நிறம். கபிலர் என்ற சொல்லுக்கு செந்நிறத்தார் என்று பொருள். சிவந்தவன், கபிலன் என்றால் சிவந்தவன் பொருள், செந்நிறத்தார் என்று பொருள். இது சிவபெருமானுக்கு ஆகி வரும் பெயர் என்று அறியப்படுகிறது. கபிலர் பெயரில் கபிலருக்கு முன்னே விளங்கியோர் 3 கபிலர்கள், முனிவர் கபிலர், சாங்கிய நூலாசிரியர் கபிலர், தொல்கபிலர் என்ற வரிசையில் சங்கப்புலவர் கபிலர் 4 நிலையில் அறியப்படுகிறார். கபிலர் குறித்து வழங்கப்பெறும் கதைகளுக்கு ஆதாரம் இல்லை, அறிவின் எல்லைக்குள்ளும் அவை இல்லை. பகவன் என்ற அந்தணருக்கும் ஆதி என்ற புலைச்சிக்கும் 7 ஊர்களில் 7 பிள்ளைகள் பிறந்தன என்கிறார்கள். உறையூரில், ஊருக்கு ஊர் ஒரு பிள்ளை, உறையூரில் ஔவை, தொண்டை நாட்டில் உப்பை, கருவூரில் அதியமான், புகார் நகரில் உருவை, திருவாரூரில் கபிலர், வேளின் மலையில் வள்ளி, மயிலாப்பூரில் திருவள்ளுவர் என்று உடன் பிறந்தவராகிய இந்த 7 பிறந்த உடனே செய்யுள் செப்பினர் என்று செப்பப்படுகிறது. கதை கலந்த இந்த செய்தி நம்பும்படி இல்லை. இது ஏன் செய்தார்கள் என்றால், அறிவுலகத்தை ஒரு குடை கீழ் கொண்டு வரும் ஆசை பற்றி அறையலூட்டது என்று கருதலாம். இவங்க எல்லோரும் உடன் பிறந்தவர்கள், எல்லாம் அறிவுலகத்தை ஒரு துப்புள் குடியில் கொண்டு வந்துட்டாய், எளிதாக இருக்கும்ல நம்புவதற்கு. இது ஒரு புலவனின் ஆசை, அவ்வளவுதான். இதில் எனக்கு உண்மை இருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் கபிலர் பெருமான் மட்டும் அந்தனரே என்பதற்கு அகச்சான்றும் புறச்சான்றுகளும் காண கிடக்கின்றன. புலன் அழுக்கற்ற அந்தநாடன் என்று 126 புறப்பாட்டில் மாரோக்கத்து அப்பசலையார் பாடிய புறச்சான்றும், யானே பரிசிலன் மண்ணும் அந்தணன் என்றும், அந்தணன் புலவன் கொண்டு வந்தனே என்றும் கபிலரே பாடியிருக்கும் அகச்சான்றுகளும் அவர் அந்தனரே என்று அறிவிக்கின்றன. அறிஞர் ஊவே சாமிநாத ஐயரும், நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டாரும் தனித்தனியே கூட்டி சொன்ன கணக்கின்படி சங்க இலக்கியத்தில் கபிலர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 278. ஐயா, இது அவங்க 2 பேரும் சொன்ன கணக்கு, நீங்க ஒரு கணக்கு சொன்னீங்க, இது இவர் 2 பேரும் சொன்ன கணக்கு. நான் ஆதாரத்தோட சொல்றேன், இந்த கணக்குகள் வித்தியாசம் இருக்கலாம், கவிதையில் வித்தியாசம் இல்லை. அறிஞர் ஊவே சாமிநாத ஐயரும் நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டாரும் தனித்தனியே கூட்டி சொன்ன கணக்கின்படி சங்க இலக்கியத்தில் கபிலர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 278.
நற்றிடை 20, குறுந்தொகை 29, 500 100, பதிற்று 10, கலித்தொகை 29, அகநானூறு 16, புறநானூறு 30, குறிச்சிப்பாட்டு 1, இன்னா 40, 41, திருவள்ளுவ மாலை 1, நெட்டிலை என்னும் செய்யுள் 1. இன்னா 40 கழித்து மாறுபட்ட எண்ணிக்கை சொல்வாரம் உளர். இதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஒரு இந்த மாதிரி ஆராய்ச்சிகளில் உண்மைக்கு புறம்பாக ஒன்று சொல்லப்பட்டு விட்டால் அது நூற்றாண்டுகளாக அந்த பொய் நம்பப்பட்டு விடும். இது ரொம்ப ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, என்னுடைய என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் இருக்கிறீர்கள், இதை எழுதுவதற்கு நான் எவ்வளவு அஞ்சுகிறேன் தெரியுமா? இந்த தமிழாற்று படையை தொடுவதற்கு நான் அஞ்சுகிறேன். நெருப்பை உண்பது போல, ஒரு எரிமலையின் உச்சியில் நின்று தவம் செய்வது போல நான் அஞ்சுகிறேன். என் முன்னோடிகளெல்லாம் தவம் செய்தவர்கள், தமிழே வாழ்வாக, வாழ்வே தவமாக வாழ்ந்து கழிந்தவர்கள். அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு பக்கம் இலக்கியம், ஒரு பக்கம் திரைப்பட பாட்டு, ஒரு பக்கம் வருமானம், இன்னொரு பக்கம் வருமான வரி, இதற்கு மத்தியில் தமிழ் செய்யணும். இதில் எவ்வளவு சிரமம் தெரியுமா? இப்போ அண்மை காலமாக இந்த மொழிக்காக என் வாழ்வின் 18 மணி நேரத்தை நான் இதற்கு மட்டுமே ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் நான் பிறந்த பிறவிக்கு செய்கிற பெரும்பணி என்று கருதுகிறேன். இதற்காக என்னாலும் சரி, அண்மையில் உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது, ஒரு அவநம்பிக்கை வருகிறது. என்ன, கடுமையாக உழைத்ததனால் உடல் கொஞ்சம் தேய்ந்து விட்டதா, தூக்கம் தொலைத்ததால் தேய்ந்து விட்டதா, என்ன இருந்தாலும் இருக்கட்டும், தமிழாற்று படை முடிகிற வரைக்கும் இந்த உடலும் உயிரும் இருந்தால் போதும் அப்படி தோணுது, அப்படி நினைச்சேன். தமிழாற்று படை முடிகிற வரைக்கும் நாலஞ்சு இருக்கு, இது முடிகிற வரைக்கும் இந்த உடலும் உயிரும் என் சொற்படி கேட்கட்டும் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு வெறி எடுத்து இருக்கிறது. அதனால இதில் பிழை வந்தால் அது என் பிழை, நல்லது இருந்தால் தமிழின் நன்மை, பிழை இருந்தால் அது என் பிழை. அதனால்தான் இப்படி சொல்வாரும் உளர். 1261 அடிகளையும் 1440 சொற்களையும் கொண்ட குறிஞ்சிப்பாட்டு, இது எண்ணி வைத்திருக்கிறார்கள். இதில் இவற்றுள் 261 அடிகளையும் 1440 சொற்களையும் கொண்ட குறிஞ்சிப்பாட்டுதான் பெரும்பாட்டு. 10 பாட்டில் ஒன்றாக பங்கு வரும் குறிஞ்சிப்பாட்டு அகவல் ஓசை கொண்டது. துள்ளல், தூங்கல், செப்பல் என்ற பிற பாவோசைகளோடு மாறுபட்டது அகவல் ஓசை. ஒருவன் தான் கருதிய பொருளை வரையாது கூற இடையீடின்றி தொடர்ச்சியாய் நிகழும் இயற்கை ஓசை என்பது அகவல் ஓசை குறித்து யாப்பரி புலவர் மூப்புறம் ஒழிந்தது. முதல் உரி கருவென முப்பொருள் பயின்று வருவது குறிஞ்சிப்பாட்டு. இது ஓர் அகத்தின இலக்கியம். களவென்றும் கற்பென்றும் இருவகைப்பட்ட அக ஒழுக்கத்தில் களவின்றி கற்பு நிகழாதாகையின் களவே சிறப்புடைத்தென்று கருதுவார் நூலோர். களவென்பது உருவாலும் திருவாலும் ஒத்திருக்கும் தலைவனும் தலைவியும் கொடுப்பாரும் அடுப்பாருமின்றி தானே எதிர்பட்டு இன்பந்துய்த்தலாகும். இதுதான் தமிழருடைய திருமண முறை. நீ யாரோ, உன் தந்தை யாரோ, உன் தாய் யாரோ, நான் உனக்கு தெரியாது, என் தாய் யாரோ, என் தந்தை யாரோ, அவர்கள் இப்ப இல்லை, நீயும் நானும் மட்டும்தான் வாழ்வின் பொருள். இப்படித்தான் காதல் மனம் தமிழர்கள் நிகழ்ந்தது. இப்படி நிகழ்ந்ததுதான் சமய தாக்குதல், பிற பண்பாட்டு தாக்குதல், வாழ்வியல் சிக்கல், பொருளாதார மாற்றம், சனாதனங்கள், ஜாதி, வர்ணம் என்பதனால்தான் இன்றைக்கு ஆணவ கொலை வரைக்கும் தமிழன் தாழ்ந்து போயிருக்கிறான். இந்த வழிதான் வழி என்றிருந்தால் ஆணவ கொலைக்கு இடம் இல்லை. இதுதான் தமிழுடைய மரபு. இப்ப பாருங்க, அவ்வின்பம் நான்கு வகைப்படும். ஒரு சோலையில் எதிர்பட்டு கூடுதல் இயற்கை, அதே இடத்தில் மீண்டும் கூடுதல் இளந்தடைப்பாடு. பாங்கனார் கூடின் பாங்கற் கூட்டம், பாங்கியால் கூடப்பெறின் பாங்கியர் கூட்டம், தொடர்ந்து பாங்கியர் கூட்டம் இடையீடுபட்டவிடத்து தலைவி காதல் நோயால் கருழ்ந்து மேனி இழைத்து இழைகள் நழுவி இன்னலுற
செவிலித்தாய் ஏதுமறியாது கவன்று குறி கேட்க அவர்கள் தெய்வத்தான் ஆயிற்றென்று கூற வழிபாடு செய்தும் நோய் நீங்காமை கண்டு வருந்தி உழல எம் கனவு வாழ்க்கையை எம் களவு வாழ்க்கையை செவிலிக்கு அறிவி என தலைவி உணர்த்த செவிலித்தாய்க்கு தோழி அறத்தோடு நிற்றலே குறிஞ்சி பாட்டு. இந்த குறிஞ்சி பாட்டை எப்படி தொடங்குதுங்கிறத மட்டும் நான் என் சொந்த உரைநடையில் எழுதியிருக்கிறேன். கபிலர் பாட்டு கடுநடை, நம்ம நவீன உரைநடை நெகிழ்ந்த நடை. இந்த கபிலர் பாட்டுக்கும் நெகிழ்ந்த உரைநடைக்கும் மத்தியில் ஒரு நடையை பிடித்து அது உரையாசிரியர் நடைக்கும் கவிதை நடைக்கும் இடைப்பட்ட நடையில் ஒரு பக்கம் எழுதியிருக்கிறார். இந்த ஒரு பக்கத்தை மட்டும் நீங்கள் செவி வழியாக நெஞ்சு கடனாக வாங்கி நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். குறிஞ்சி பாட்டுக்கு ஒத்த உரைநடையில் அந்த காட்சியை தோழி மொழியில் தொட்டு காட்டுவோம். தாயே, நீ ஏவிய வண்ணம் யானும் தலைவியும் திணைப்புனம் புக்கு புலியஞ்சும் பரணடைந்து தட்டையும் கவனங்கொண்டு கிளி ஓப்பினோம். பின்னர் வெம்பகலின் வெம்மை தீர திணையாடுங்காட்டில் சுனையாடினோம். ஈரக்கூந்தல் உலர்த்தி மலர் கொய்து பாறையிற் குவித்தோம். தழையாடை உடுத்தோம் தலையிற் பூ முடித்தோம். என்ன சோகம்! பாறைகள் பாறை மேல பூவெல்லாம் கொட்டிட்டு இலைதலைகளை உடுத்துக்கொண்டு பூக்களை தூடிக்கொண்டு வானமும் பூமியும் பார்க்க அந்த இயற்கை வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு தமிழ் வாழ்க்கை! திணையாடுங்காட்டில் சுனையாடினோம். ஈரக்கூந்தல் உலர்த்தி மலர் கொய்து பாறையில் குவித்தோம். தழையாடை உடுத்தோம் தலையில் பூமுடித்தோம். அதுபோது வில்லாளனும் வீரக்கடல் அணிந்தவனும் சென்னியில் கண்ணி சூடியவனுமாகிய தோன்றல் ஒருவன் தோன்றினன். தப்பிய யானை ஒன்று இவ்வழி கண்டீரோ என்று கடாவிதன். அங்கு திணைப்புணம் தின்னும் களிறு கண்டு கல்லென்னும் ஓசையோடு வில்லெழுப்பி பகழி வலித்து அக்களிற்றின் முகம் புன்னுற முடுகி எய்ய அது புறங்காட்டில் போந்தொழிந்தது. அதன் பின்னர் யாம் யாற்று நீராட ஆங்கே வந்துற்றவன் நின் நலம் நுகர்வேன் நீங்கேன் என்று நெற்றி துடைத்து நெருங்கி அணைத்து மார்போடு மார்பு செலுத்தி இது களவோடு முடியாது காண் கற்பு நெறி காண்போம் என்று பலபடக் கிளத்தி ஊர் வாசல் வரை உடன் வந்து உயிர் கொண்டு மீண்டு போயினன் என்று குறிஞ்சி பாட்டை விவரிக்கிறார் கபிலர் பெருமான். இதுதான் அவருடைய பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உரைநடை. பழந்தமிழர் வாழ்வில் நிகழ்ந்த இந்த கள ஒழுக்கத்தில் சாதி இல்லை, குலமும் குடியும் பார்த்ததில்லை, குழந்தை மனம் இல்லை, கட்டாய கலவி இல்லை, அன்பு தலை உண்டு ஆணவ கொலை இல்லை. இது தமிழருடைய வாழ்வியல். கரையோர மரத்திலிருந்து ஆற்றில் விழுந்த இலை ஆற்றின் போக்கில் ஏகுதல் போல ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்குமான கலவையல் வாழ்வு இயற்கையின் அசைவுகள் வழியாகவே அரங்கேறுவதை சுடர் கொண்ட சொற்களால் பாட்டோலை வழியே நீட்டோலை வாசிக்கிறார் கபிலர் பெருமான். எனக்கு ஆசையெல்லாம் கபிலர் பெருமான் வாழ்ந்த வாழ்வை ஒரு மாதம் வாழ்ந்துவிடக் கூடாதா? என் உடம்பு தவிக்கிறது, துடிக்கிறது. நாம் இந்த பாலைவனத்தில் இந்த தார் சாலையில் பூ பூக்குமாறு காலம் எங்களை பணித்திருக்கிறது. இயற்கை வாழ்வை விட்டு வெளியே வந்து விட்டோம். பொருள் வேட்கை மனித வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. எனக்கு திருப்பி எனக்கு ஒரு வாழ்வு கிடைத்தால் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் புறந்தள்ளி விட்டால் கபிலன் வாழ்ந்த வாழ்க்கையை 30 நாள் ஒரு காட்டில் ஒரு குறிஞ்சியில் ஒரு மலையில் இயற்கையாக எந்த விதமான துணை பொருளுமின்றி வாழ்ந்து பார்த்தால் அந்த கபிலன் எழுதிய பாட்டில் ஒரு வரியையாவது நானும் எழுதிவிட முடியும் என்று நம்புகிறேன். மலையில் கிடந்து மலைவெளியை தன் கால்களால் கடந்து மழையிலும் பனியிலும் நனைந்து காடு ஆடை மாற்றிக் கொள்வதையும் அருகிருந்து பார்த்து பறவைகளின் பாடல்களையும் விலங்குகளின் ஒலிகளையும் காலங்களின் நகர்வுகளையும் தளிர்களின் நிறமாற்றங்களையும் பூக்களில் தேன் இருக்கும் அறைகளையும் அருவியில் கரையாடிய நுரைகளையும் மலைவிடு பொருள்களையும் முகில்விடு சுடர்களையும் பனியில் சுடும் சுனைகளையும் வெயிலில் குளிரும் நதிகளையும் தை அன்பு தன் ஐம்புலன்களின் வெளியே ஏற்றி இறக்கியவன் ஒருவனுக்கு மட்டுமே கபிலரை போல மொழி இப்படி வினைப்பட்டிருக்க முடியும். நமக்கெல்லாம் வராது அந்த வாழ்வு. அந்த பனியிலும் மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் தளிரிலும் அந்த சுனையிலும் ஒருவன் வாழ்ந்திருக்க வேண்டும். ரவி காணாததை கவி காண்பான் என்று தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு. ரவி என்ற சொல்லுக்கு சூரியன் என்று பொருள்.
ரவி காணாததை கவி காண்பான் என்று தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு. கதிரவன் ஒளி தொட முடியாத ஆழங்கள் கடல்களில் உண்டு, கதிரவன் ஒளி விட முடியாத கண்டங்களும் உண்டு. ஆனால் ஒரு கவிஞனின் கண்ணுக்கு தப்ப முடிந்த காட்சிகள் இல்லை. என்னென்ன சொல்றார் தெரியுமா கவிஞர்? மிளகின் தழை தின்னும் குரங்கு என்கிறார். குரங்கினுடைய சாப்பாடு என்ன தெரியுமா? மிளகின் தழை. நமக்கு தெரியுமா, ஒரு புலவன் அதை துப்பறியாவிட்டால் இந்த பதிவு கிடைச்சிருக்குமா? அங்கு வாழ்ந்திராவிட்டால் ஒரு குரங்கையும் மிளகையும் அவன் பக்கத்தில் இருந்து பார்த்திராவிட்டால் இவ்வளவு பெரிய அறிவு செய்தி இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்குமா? ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புலவனுக்காக இந்த சபை கைதட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிளகின் தழை தின்னும் குரங்கு என்கிறார். புற்றுக்குள் கை செலுத்தி ஈசல் உண்ணும் கரடி என்கிறார். கரடிக்கு பிடிச்ச உணவு அந்த ஈசல். ஈசல் என்பது என்ன? சிறகு முளைத்த கரையா. நான் சாப்பிட்டிருக்கேன் ஈசல். இன்னும் கண் தெரிவதற்கு காரணமே அதுதான். இன்னும் அதுல இருக்க புரோட்டீன் இருக்கு, வேற எதிரி இருக்கு. அரிசி போட்டு வெள்ளத்தை விட்டுட்டீங்க, வெள்ளம் தூள் பண்ணி போடணும், வெள்ளம் அரிசி, அந்த ஈசலை வறுக்கணும் திருவேங்கே. அதை வறுக்கிறதுக்கு அம்மா எங்க பாட்டி வறுக்கணும் அந்த ஈசலை. அதை வறுத்ததுல மெல்லிய பால் ஒண்ணு வடியும். தாய்ப்பாலுக்கு அடுத்து ஈசல் பால் தான் சிறந்தது. மிளகின் தழை தின்னும் குரங்கு என்கிறார். புற்றுக்குள் கை செலுத்தி ஈசல் தின்னும் கரடி என்கிறார். இங்க பாருங்க, ஒரு யானை ஓய்வு எடுக்குதான். ஐயோ 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 ஐயோ, இதை படிச்சுட்டு தான் ஒரு நாள் முழுக்க எந்த வேலையும் பார்க்கல. ஒரு ஒரு யானை ஓய்வு எடுக்கிறது. மூங்கில், இந்த மூங்கில் அரிசியை எட்டி எட்டி நின்று வந்து தின்கிறது. உயரத்தில் இருக்கிற மூங்கில் அதை இழுத்து இழுத்து சாப்பிடுது. தன் பின்னங்கால்களை தூக்கி தூக்கி சாப்பிடுது. களைச்சு போச்சு யானை, மூங்கில் தின்று முடிச்சிருச்சு. மூங்கில் தின்று முடிச்சிருச்சு. தின்று முடித்த பிறகு அதிகமாக வேலை பார்த்தது துதிக்கை. துதிக்கை அதிகமாக வேலை பார்த்தது, அது களைச்சு போச்சு. அந்த துதிக்கையை தன் கொம்பில் போட்டு விட்டு ஓய்வெடுக்குதா யான். ஏ அப்பா, உயரத்து மூங்கில் நெல்லை எட்டி எட்டி முயன்று தின்று துதிக்கையை தன் கொம்பிலே தொங்க விட்டு களைப்பாரும் களிறு. அது இந்த ஸ்டாண்ட் வேற எங்கேயும் இல்லை, அதுகிட்டே இருக்கு. அதுக்கு யான் இந்த துதிக்கையை தொங்க விடுறதுக்கு வேற ஸ்டாண்ட் போக வேண்டிய கோபால் சார். யானையின் துதிக்கை இருக்குல்ல, தன் மேலேயே போட்டுக்கிட்டு. இப்படி ஒரு காட்சியை ஓவியர்கள் யாராவது இருந்தால் இதை எழுதி கொடுத்தால் அவர்களுக்கு நான் பரிசு தர காத்திருக்கிறேன். யானையின் துதிக்கை தன் கொம்பிலே இட்டு இழைப்பாருகிற களிறு. களிருக்கு தான் கொம்பு இருக்குது. களிறு தான் ஆண் யானை. பிடி என்றால் பெண் யானை. பெண் யானைக்கு கொம்பு இல்ல, களிறு என்று ரொம்ப கவனமா எழுதுறாரு. புலர்ந்த பசுவை தொடர்ந்து செல்லும் எருது போல தலைவி பின்னால் தலைவன் விரைந்தான் என்கிறார். பாறையில் மயில் ஈன்ற முட்டையை உருட்டி விளையாடும் குரங்கின் குட்டியை காட்டுகிறார். ஒரு மயில் முட்டை போட்டு போயிடுச்சு, அது மேய போயிடுச்சு. குரங்கு வந்து அந்த முட்டைய உருட்டி விளையாடுது. அது ஒரு ஃபுட்பால். அதுக்கு அது மயிலின் முட்டைன்னு தெரியாது. அதுக்கு என்ன சுகம், மயிலின் முட்டையை பாறையில் உருட்டி விளையாடும் குரங்கு. இன்னொன்னு சொல்றார், நீங்க மூங்கில் முளைக்கிறத பார்த்திருக்கீங்களா? மேல மூங்கில் மேல முளைக்கிறத பார்த்திருக்கீங்களா? அதுக்கு ஓமை சொல்றாரு கபிலர், மூங்கின் முளை போலும் நாயின் பற்கள். நாய் பற்களை மூங்கில் முளைக்கு ஓமை சொல்லுகிறார். எனக்கு தெரிந்து உலகக்கு, நான் படிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம், உலக இலக்கியத்தில் இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பானா? மூங்கில் முளை போலும் நாயின் பற்கள், பெருந்துளி எரிந்து மழை சிந்தப்பட்ட மலர் போல் அழகிழந்த தலைவி என்கிறார். கபிலருக்கு அன்றி யாருக்கு வரும் இந்த நீழ்பார்வையும் ஆழ்பார்வையும்? பொய்யும் வழுவும் தோன்று முன்னர் ஐயர் கரணம் யாத்தற்கு முன்னர் களவு வழிபட்ட தலைவன் எவனும் அறம் வழுவியது இல்லை. இதான் ஐயா சொன்னது, நீங்க சொன்னது இதுதான். பொய்யும், அதாவது ஒரு ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டான், நீதான் என் மனைவி,
நான் தான் உன் கணவன். ஏமாற்றுதல் இல்லை, இடம் மாறுதல் இல்லை, தடம் மாறுதல் இல்லை. இதுதான் தமிழரின் ஆதி அறம். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம்ங்கிறது தொல்காப்பியம். ஏமாற்றுகிறவன் பிற்காலத்தில் வந்திருக்கிறான், முற்காலத்தில் வரவில்லை. பிற்காலத்தில் வந்த பிறகுதான் இந்த கரணமும் இந்த சாத்திரங்களும் வகுக்கப்பட்டன. கற்புநெறி புகாமல் நழுவியதில்லை. இதற்கு கபிலர் காட்டும் ஓமைகள் உலக இலக்கியங்களுக்கு நிகரானவை. தலைமகன் வாய்மையில் பொய் தோன்றினால் அது திங்களுள் தீ தோன்றியது போல. நிலாவில் தீ எரிந்தால் இவன் வாக்கு தவறுவான். நிலாவில் தீ எரியப் போவதில்லை, இவன் வாக்கு தவறப்போவதில்லை. திங்களுள் தீ தோன்றியற்று குன்றல் அப்புறம் குன்றகல் நன்னாடன் வாய்மையில் பொய் தோன்றி திங்களுள் தீ தோன்றியற்று அவன் அருள் நெறி மாறுமாயின் அது நிழற்குளத்து நீரில் நின்ற குவளை வெந்தெழியுமாறு போல. அவன் வாக்கு தவறமாட்டான். எப்ப தெரியுமா வாக்கு வாக்கு தவறுவான்? இங்க பாருங்க, நீர்க்குளத்து குவளை வெந்தெழிந்தால் அவன் வாக்கு தவறுவான் எழுதியிருந்தா அவன் சராசரி போலவன். எவ்வளவு கவனமா வார்த்தையை போடுறான் பாருங்க. இதயத்துல பிடிச்சார் ரொம்ப பிரமாதமா. இங்க பாருங்க, நிழல் படிந்த நீர்க்குளத்தில் நின்ற குவளை வெந்தெழிந்தால் அவன் வாக்கு தவறுவான். இது சூரிய வெப்பத்தால் கூட அது வாட முடியாது. நிழல் குளத்தில் இருக்குது. நிழற்குளத்து பாருங்க, நிழற்குளத்து நீருள் குவளை வெந்தற்று அப்படிங்கிறாரு. அவன் தொடர்பில் திரிவு தோன்றுமாயின் அது ஞாயிற்றில் இருள் தோன்றியது போல. அவன் மாறமாட்டான், மாறினால் சூரியனில் இருள் வந்தது போல. புதுக்கவிதை என்கிறோம், மேஜிக்கல் ரியலிசம் என்கிறோம், பின் நவீனத்துவம் என்கிறோம், எல்லாம் சொல்றீங்கல்ல, எல்லாத்தையும் கவிலன் டச் பண்ணிட்டு போய் ஞாயிற்றில் இருள் தோன்றியது போல அவன் வாக்கு மாறினான். இப்படி ஓமைகளில் உச்சந்தொட்ட கபிலர் உள்ளுரை ஓமங்களில் உச்சி வானத்தையே தொடுகிறார். இப்ப சொல்றாரு தலைவனே, அவர் சொல்றாரு ரொம்ப அழகா ஒன்று சொல்றாரு பாருங்க. ஒரு நாட்டின் பரப்பில் 33 விழுக்காடு காடு என்பது உலக நாடுகளின் சுற்றுச்சூழல் கொள்கை. காடுகளும் மலைகளும் காக்கப்படாவிடில் ஒரு நாடு தன் தலைக்கு மேல் இருக்கும் வானை இழந்துவிடும். மலைவளம் இழந்தால் மழைவளம் குன்றும், மழைவளம் இழந்தால் விளைவளம் குன்றும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மலைவிடு செல்வங்களை பட்டியலிட்ட கபிலர் உலகத்தின் முதல் சுற்றுச்சூழல் பெரும்புலவர் ஆகிறார். உலகத்துக்கு சுற்றுச்சூழலை சொன்னவன் ஒரு தமிழ் கவிஞன் என்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அவர் சொல்றாரு, உழவர் உழுவதில்லை, எங்க மலைக்கு 4 பயன் இருக்கு. உழவர் உழுவதில்லை, உழவர் உழாதன 4 பயன் உடைத்தே. 1, சிறியிலை வெதிரின் நெல் விளையும்மே. 2, தீஞ்சுளை பழவின் பழம் ஊழ்க்கும்மே. 3, கொழுங்குடி வள்ளி கிழங்கு வீழ்க்கும்மே. 4, அணிநிற ஓரி பாய்தலின் மீதெழிந்து திணிநெடுங்குன்றம் தேன் சொரியும்மே. வான்கண் அற்றது அவன் மலையே, வானத்து மீன்கண் அற்றது அதன் சுனையே. வானம் போன்றது அவன் மலை, அந்த வானத்தில் உள்ள விண்மீன்களை போன்றது அதன் சுனை. எங்களுக்கு இயற்கையே கொடுத்திருக்கிறார். இயற்கை இருந்தால் உழவர் உழ வேண்டியதில்லை. செழுங்கர் நெல்லும் பழமும் கிழங்கும் தேனும் கொட்டி கொடுக்கும் இயற்கையின் தாய்மையை உவந்து பாடுகிறார். செழுங்கற்பனைகளும் பொருள் கருவுறு சொற்களும் தீரா உழைப்பும் மாறா இயற்கை அன்பும் மழை போல் தமிழ் பொழிந்த கருணையும் 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தமிழகத்தை ஆவணமாக்கிய அழகும் மட்டுமல்ல கபிலர் என்ற மகாகவிக்கு தமிழர் கைகூப்பும் காரணம். பாரியோடு கொண்ட நட்பின் சான்றாண்மையும் சொற்றிரம்பாமையும் பாரியின் அரசு பரம்பின் சிகரத்தில் திகழ்ந்த போதும் பள்ளத்தாக்கிலது உருட்டப்பட்ட போதும் செய்நன்றி மறவா செந்தன்மையுமே கபிலரை தமிழின் ஆதி பெருங்கவிஞன் என்று அடையாளம் காட்டுகின்றனர். வெறும் சொற்களால் மட்டும் செய்வதல்ல கவிதை, வாழ்க்கை. நீ என்ன சொன்னாய், என்ன செய்தாய், உன் வாழ்வு உன் சொல்லுக்கு பக்கத்தில் இருக்கிறதா, உன் சொல் வாழ்வுக்கு பக்கத்தில் இருக்கிறதா, இதுதான் ஒரு கவியனை மதிப்பிடுகிற அளவுகோல். அந்த அளவுகோலில் பார்த்தால் கபிலன் தமிழர்களுக்கு
எடுத்துக்காட்டான ஆதிப்பெருகவையன். மலையமான் திருமுடிக்காரியும் வையாவி கோப்பெரும் பேகனும் இருங்கோ வேளும் விச்சிக்கோனும் செல்வக்கெடுங்கோ ஆழியாதனும் கபிலர் அறிந்த மன்னர்களாயினும் வேள்பாரியோடு மட்டும்தான் கபிலரின் வாழ்வும் வீழ்வும் அறியப்படுகின்றன. வெந்துரி முரசின் வேந்தர் பாரியை கொன்ற பிறகு, பரம்பை கொண்ட பிறகு, பாரிமகளரை கரையேற்ற ஊரூராய் அலைந்த புலவர் நீர்கட்டும் கண்களில் நிறைந்து நிற்கிறார். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் பாரியும் இருந்தான் பரம்பும் இருந்தது, இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் பாரியும் இல்லை பரம்பும் இல்லை. ஆனால் அன்று வந்தது வெள்ளை நிலா, இன்று வந்தது வேறு நிலா. அன்று வந்தது மதை நிலா அல்ல, இன்று வந்தது மதை நிலா அல்ல. அன்று வந்தது வெள்ளை நிலா, இன்று வந்தது வேறு நிலா என்று இன்ப துன்பத்தை நிரம்பிருக்கிறார். பாரி மகளிரின் அவலம் சொல்ல வந்த புலவர் முகக்கண்களோடு நகக்கண்களும் அழுது வழியுமாறு எழுதி போகிறார். எப்படி இருந்த பாரி மகளிர் இப்படி ஆயினர். ரெண்டு காட்சியை காட்டுறார், ரெண்டு காட்சியை காட்டுகிறார். மலை மேல ஏறி பாரி மகளிர் எண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். மலை மேல ஏறி என்ன எண்ணுனாங்க தெரியுமா? முதல்ல பாரியினுடைய வலிமை அறியாமல் படையெடுத்து வருகிற மன்னர்களின் குதிரைகளை எண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் பாரி மகளிர். முதல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாம் தோக்க போகிறாங்க, இவங்கெல்லாம் எல்லாம் தோத்து ஓட போகிறாங்க. மலை மேலே நின்று தன் பரம்பின் மீது படையெடுத்து வருகிற பகையாளிகளின் குதிரைகளை எண்ணிக்கொண்டிருந்தார்கள் பாரி மகளிர். இப்போது என்ன தெரியுமா என்றாங்க? எல்லாம் அழிந்து போன பிறகு அந்த பரம்பு மலை விற்பதற்கு உப்பு வண்டிகள் மேலே ஏறுகின்றன. அந்த உப்பு மாடு உப்பு வண்டிகள் மேலே ஏறுகிற பரம்பின் மீது இப்படி பகைவர்களின் குதிரைகளை எண்ணிய பாரி மகளிர் இப்போது உமணர்களின் உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சி என்ன 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 எதிர்முனை, என்ன முரண்! மலர்காடுகளில் மயிலாடுகின்ற, குன்றுகள் ஏறி குளங்குகள் தாவி உகழுகின்ற, காலமற்ற காலத்திலும் மரங்கள் பழம்பழுத்து திகழுகின்ற மலை உச்சியில் ஏறி நின்று தம் தந்தையின் வலியறியாது படைகொண்டு பரம்பேறும் பகைவர்களின் குதிரைகளை எண்ணிக்கிடந்த பாரியின் பேதை மகளிர் இன்று முள்வேலியும் பஞ்சுபரந்த முற்றமும் சுரையும் பீர்க்கும் படர்ந்த வெளியில் இத்திலை உடைய குப்பை மேடையேறி உமணர் செலுத்து உப்பு வண்டிகளை எண்ணிக்கிடப்பதோ நொந்தெழுகிறேன் கெடுகவன் வாணாள் என்று நெஞ்சில் குருதி கட்டி கொண்ட துன்பத்தோடு பாடுகின்ற புலவர் பரம்பு மலையை தூக்கி நம் நெஞ்சிலேற்றி அழுத்துகிறார். பாரி மகளிரை எந்த மன்னரும் ஏற்காத நிலையில் அவர்களை பார்ப்பனச்சேரியில் விடுத்து அவர் வடக்கிருந்து உயிர் நீத்ததாய் வரலாறு சார்ந்து பேசப்படுகின்றது. நான் உண்மையினு ஏற்றுக்க முடியல, பேசப்படுகிறது. இயற்கைதான் இன்பம் என்று எழுதி எழுதி கழித்த புலவன் பாருங்களேன் வாழ்க்கைய, இயற்கைதான் இன்பம் என்று எழுதி எழுதி கழித்த புலவன் துன்பம்தான் இயற்கை என்று துயரத்தோடு வாழ்ந்து கழிகிறான். ஆனால் உலக சுற்றுச்சூழல் குறித்து நெற்றியில் எழுதி ஒட்டி கொள்ள வேண்டிய வரிகள் எழுதிவிட்டு போயிருக்கிறார். இயற்கைக்கு மனிதன் ஊறு செய்தால் இயற்கை மனிதனுக்கு எதிராக திரும்பிவிடும், அதனால் பூமி கழியும் வாழ்வு அழியும், ஏ மாந்தரினமே இயற்கையோடு இயைந்திரு என்று புலவன் எச்சரிக்கை வரிகளை உச்சரிக்கிறார். சிறுகுடியீரே சிறுகுடியீரே, வள்ளி கீழ்விழா, வரைமிசை தேர்ந்தொடா, கொல்லை குரல் வாங்கி ஈனா, மலை வாழ்னர் அல்ல புரிந்தொழுகிறான் என்பது சுற்றுச்சூழலுக்கு ஒரு தமிழ் புலவன் கொடுத்த பழங்குடையாகும். என் நிறைவு வரிகளுக்கு வருகிறேன். காலங்கள் மாறும், கடல்கள் இடம் மாறும், நிலவியல் மாறும், பருவங்கள் தடுமாறும். காலங்கள் மாறும், கடல்கள் இடம் மாறும், நிலவியல் மாறும். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ராஜராஜ சோழன் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தை வந்து பார்வையிட்டால் அது தன்னாடு என்று நம்புவானா? நாம நம்ப முடியலையே. 40 ஆண்டுகளாக தஞ்சை மாவட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற நமக்கு நம்ப முடியலையே. இது நம் நாடா, நம் மக்களா, நம் நிலவியலா, நம் தென்னை மரமா, நம் வாய்க்காலா, நம் நதியா, என்ன? ஒரு புயல் பூமியை நிரமாற்றிட்டு போயிடுது, ஒரு மழை நிரமாற்றி விடுகிறது, ஒரு நில அதிர்ச்சி புவியிலே இடமாற்றி போய்விடுகிறது. ஒரு காலத்தில் ஆச்சரியப்படுவீங்க, சொன்னா மடகாஸ்கர் வரைக்கும் ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரே நிலப்பரப்பு இருந்திருக்கு, ஆப்பிரிக்கா
இந்தியா ஆஸ்திரேலியா ஒரே நிலப்பரப்பு. அங்க இருந்தவனின் மரபணு ஆஸ்திரேலியாவில் இருக்கு, ஆப்பிரிக்காவின் மரபணு உசிலம்பட்டியில் இருக்கு, உசிலம்பட்டியின் மரபணு ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஒரே நிலப்பரப்பு, நிலவியல் மாறி போச்சு, கடல் பிரிச்சிருச்சு, பூமி துண்டாடப்பட்டு விட்டது. காலங்கள் மாறும், கடல்கள் இடம் மாறும், நிலவியல் மாறும், பருவங்கள் தடுமாறும், ஆனால் கபிலர் இருப்பார். கபிலர் இருப்பார் எது வரைக்கும்? தமிழ்நாட்டு மலைமரங்களில் கடைசி இலை துடிக்கும் வரை, விலங்குகளும் பறவைகளும் விரையும் வரை, இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொப்புள் கொடி முடிச்சு தொடரும் வரை, கடைசி மனிதனின் திசுக்களில் ஆதி மனிதனின் மரபணுக்கள் அதிரும் வரை கபிலர் இருப்பார். வாழ்க கபிலர், வெல்க தமிழர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு ஆழமான கட்டுரையை கேட்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும். அந்த ஞான தலைமுறையை நான் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.